வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். நம்ம வீட்டு வாசலில் இந்த இரண்டு பொருள் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே நம்மை விட்டு போய்விடும். அப்படின்னா அந்த ரெண்டு பொருளை உடனே மாற்றி அமைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். வீட்டு வாயில் அப்படிங்கிறது மகாலட்சுமியும் குல தெய்வமும் குடியிருக்கும் இடம் அப்படின்னே சொல்லுவோம். அதுவும் அந்த நிலை வாசலில் தான் குல தெய்வம் அந்த வீட்டுக்குள் வரும் தீய சக்திகளை உள்ள வரவிடாமல் பாதுகாத்து நம் வம்சத்தையே காத்து ரட்சிக்கும் அந்த இடத்தில் சில பொருட்களை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நம்ம காலையில் கண் விழித்த உடனேயே முதல் செய்கிற வேலை என்னென்னா வாயு கதவை திறப்போம். திறக்கும் பொழுது மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிக்கிட்டே திறக்கும் பொழுது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும். அப்படி நம்ம வாயில் கதவை காலையில் முதல் வேலையாக திறக்கும் பொழுது நம்ம திறக்கும் போதே நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் காலணிகளும் துடைப்பமும் கடக்கும் மாதிரி இருக்கும் மாதிரி நம்ம பார்க்கவே கூடவே கூடாது. காலணிகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பயன்படுத்தும் ஒரு பொருளாக இருந்தாலும் கூட சில பொருள்களுக்கு சில இடத்துல தான் அது இருக்கணும் அப்படிங்கிற மதிப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னா காலணிகள் எப்போவுமே நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில் தான் போடும் பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படியாப்பட்ட அந்த காலணிகளை வீட்டு வாசல் நிலை வாயிலுக்கு எதிர்த்தாப்பிலேயே போடுவது ரொம்பவே மிக மிக தவறான செயல். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வாங்கி கொஞ்சம் ஓரமாக, அதாவது நிலை வாசல் நுழையும் இடத்திற்கு ஒரு 4 அடி 5 அடி தள்ளி அந்த ஸ்டாண்டை வச்சு அழகாக அந்த காலணிகளை அடுக்கி வைத்தாலே போதும், வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வந்துவிடும். அது மட்டுமல்ல, வீட்டை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு துடைப்பம் பயன்படுத்துவோம். அந்த துடைப்பத்தை கூட சில பேர் வெளியில் அப்படியே அங்கும் இங்கும் கடக்கிற மாதிரி அப்படி சிதற விட்டுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா துடைப்பம் தேஞ்சிடுச்சு அப்படின்னு புது துடைப்பம் வாங்குவாங்க. ஆனால் அந்த தேய்ந்த துடைப்பத்தை கூட தூக்கி போட வெளியில் போட மனசு இல்லாமல் அதையும் அந்த இடத்துல போட்டு சேமித்து வச்சுருப்பாங்க. இது செய்யவே கூடாது. புது துடைப்பம் வாங்கின பிறகு பழைய துடைப்பத்தை முதலில் அப்புறப்படுத்த விட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த துடைப்பத்தை சுத்தம் படுத்தி விட்டு அதுக்குன்னு இருக்கிற இடத்துல அழகாக அதை வைக்கணும். அது மட்டுமல்ல, நிலை வாசலுக்கு நேர் எதிரில் அந்த காலணியும் துடைப்பமும் இல்லாதவாறு நம்ம பார்த்துக்கிட்டோனாலே மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். மகாலட்சுமி வீட்டில் இருந்துட்டாங்கனாலே நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாமே தானாகவே வந்துவிடும். அந்த வகையில் பார்த்தோன்னா வீடு மட்டுமல்ல சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்ம வெளியிலையும் சுத்தமாக வச்சுக்கிட்டோனாலே அந்த வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். வாழ்வில் எப்பொழுதும் நிம்மதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் நம் வாழ்வில் எப்பொழுதுமே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.